ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாவது நாள் சோ இன்னைக்கு திங்க உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் முதல் பிரமோ எதை பத்தினது முன் முதல் பிரமோல நாமினேஷன் பத்தி தான் வந்துட்டு வெளியே வந்திருக்கு ஸோ இதில் பாலா ரம்யா மற்றும் நம்மளுடைய சிவானி இவங்க மூணு பேருமே சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டு ஆரி ப்ரோவை சொல்கிறாங்க அதுலேயும் ரம்யா சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரி வந்துட்டு கோவப்படுற விதம் எதிரில் இருக்கவங்கள வந்துட்டு மெரட்டா மாதிரி இருக்கு அதனால நான் அவரை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் ஏன்னா போன வாரம் முழுக்க வந்துட்டு ஆரி என்ன பண்ணாலும் ஸோ ஆரிக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்க கூட போய் நின்று ஆரியை எதிர்த்து தான் ரம்யாவோட வேலையாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த பக்கம் அர்ச்சனா டீம் ஸோ அர்ச்சனாவாக இருக்கட்டும் நிஷா ரியோ மற்றும் நம்ம ரமேஷ் ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சிவானிக்கு கரெக்டான நேரத்தில் ஆப்ப வச்சுருக்காங்க அதுவும் நம்ம ஆரி ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வந்துட்டு சிவாணிக்கு கரெக்டாக வந்துட்டு ஆப்ப வச்சுருக்காங்க ஸோ அர்ச்சனா வந்துட்டு சிவானிக்கு சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்துட்டு பாலாவோட ஷேடோலயே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு என்னென்னா பாத்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க அர்ச்சனா டீமு ஸோ அதுக்கு ரமேஷ் புரோ வந்துட்டு ரீசன் என்ன கொடுத்துருக்காருனா அவங்க சிரிச்சுக்குன்னே வந்துட்டு பல பேரை வந்துட்டு பயங்கரமா ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ வர வர ரொம்ப ஹர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரமேஷ் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய ரீசன் தான் சிவானியை சொன்னதும் ஓகே தான் அதே மாதிரி ரம்யாவை சொன்னதும் வந்துட்டு ஓகேவா தான் பட்டுச்சு ஸோ இப்போ பொதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மூணு பேர் அது மூணு பேரில் ஆரி வந்துட்டு சிவானிய சொல்லியிருக்காரு முதல்ல யாரை சொல்லிருக்காருன்னு தெரியல அதே மாதிரி நம்ம சனம் மற்றும் அனிதா இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா ரியோவை சொல்லியிருப்பாங்கன்றது கன்ஃபார்ம் ஸோ இன்னொருத்தர் யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்றது தான் தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் ஆரி கன்ஃபார்மாக வரப்போகிறாரு ரம்யா கன்ஃபார்மாக வரப்போகிறாங்க சிவானி கன்ஃபார்மாக வரப்போகிறாங்க ரியோவும் கன்ஃபார்மாக வருவாங்க ஸோ மற்றபடி யார் வருவாங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தாங்க ஒருவேளை இந்த நாலு பேர் மட்டும்தான் வந்துட்டு நாமினேஷனுக்குள்ளே வராங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் சிவானி வெளியே போயிடுவாங்க அப்படின்றதுல டவுட்டே கிடையாது ஆனால் ஒரு வேலை சனமோ அப்படி இல்லைனா வந்துட்டு அனிதாவோ சோ இவங்களும் வந்துட்டு நாமினேஷனுக்குள்ள வந்தா கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா அனிதா வெளியே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நாமினேஷன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டா சொல்லி வச்சா மாதிரி அர்ச்சனா டீம் வந்துட்டு ரம்யாவையும் சிவானியும் சொல்றாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாலாஜன் ஸோ அந்த மூணு பேர் அவங்களும் கரெக்டாக வந்துட்டு சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஆரிய வந்துட்டு நாமினேட் பண்றாங்க ஸோ இதை வச்சு பார்த்தா இவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்க அந்த டீமுக்குள்ளே பட் கரெக்டாக எப்படி அந்த டீம் கரெக்டாக அந்த ரெண்டு பேரை பேர் மட்டும் சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் இப்போ வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கே ஸோ இதை அவங்க வேறு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேமராக்கு முன்னாடி நாங்கள் அது மாதிரிலாம் யோசிக்கிறது கிடையாதுன்ட்டு பட் அவங்க நாமினேஷன் பண்ணும்போது கரெக்டாக ரெண்டு பேரை மட்டும் சொல்கிறாங்க இந்த டீமும் கரெக்டாக ரெண்டு பேர் சொல்கிறாங்க அந்த டீமும் கரெக்டாக ரெண்டு பேர் சொல்கிறாங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப வினோதமாகவே இருக்குது ஸோ வாட் எவர் ஸோ இந்த மாதிரி நாமினேஷன் பார்த்துட்டோம் யார் வெளியே போகலாம் ஆல்ரெடி ஓட்டு போட ஆரம்பிச்சிருப்பீங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கற்றுக்கள் எதுவும் அந்த அளவு கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு செய்யலாம்